வாழ்க்கை ஒரு வட்டம், இது யாருக்கு பொருந்தோ இல்லையோ நம்ம இயக்குநர்களுக்கு ரொம்பவே பொருந்தும். அதாவது நம்ம இயக்குனர் சசிகுமாரோடைய முதல் படம் சுப்பிரமணியபுரம். இந்த படம் கிட்டத்தட்ட இந்திய சினிமாவையே அதிர வைத்த ஒரு வெற்றி படம் அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு வெற்றியை கொடுத்த சசிகுமார் அவர்கள் திடீர்னு பார்த்தா ஹீரோவாகவே பல படங்கள் நடிக்க ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 20-25 படங்களில் நடிச்சிருப்பார். ஆனால் அவர் இயக்குனது வெறுமனே 2 படங்கள் தான். ஸோ அவர் ஏன் இயக்குனர் பாதையை விட்டுட்டு நடிக்க வந்தார் அப்படின்னு ரசிகர்கள் பலருக்குமே கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு. இந்த வருத்தத்தை பல வருடங்களுக்கு முன்னாடியே இயக்குனர் கௌதம் வாசுதேவ மேனன் சசிகுமார்கிட்டயே சொன்னாராம், நீங்கள் ஏன் படம் இயக்க மாட்டேறீங்க, நடிக்கிறது மட்டுமே பிஸியாக இருக்கீங்களே, நீங்கள் நடிக்கிறத விட படம் இயக்கிறது தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தையும் அதே சமயத்தில் வேண்டுகோளையும் வச்சாராம். ஸோ இப்போ அதை சசிகுமார் அவர்கள் மென்ஷன் பண்ணிக்காரு. இப்போ அவர் நடித்த அயோத்தி படம் மிகப்பெரிய வெற்றி படமாக உருவாகியிருக்கு. விமர்சகர்களும் ரசிகர்களும் ஒரு சேர அந்த படத்தை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான படம் அப்படிங்கிற பெயரை ரசிகர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இந்த வெற்றியை சுவைத்த சசிகுமார் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து இயக்குநராக நிறுத்திட்டு திடீர் நடிக்க வந்ததுக்கப்புறம் கௌதம் மேனன் சார், செல்வராகவன் சார் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய இயக்குநராக வளம் வந்துட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் எனக்கு வந்து சீனியர்ஸ் அண்ட் குருன்னு கூட சொல்லலாம். ஸோ அப்போ கௌதம் மேனன் சார் என்னை வந்து ஏன் நடிக்க வந்தீங்க, இயக்குநராக நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்றைய தேதிக்கு அவரே படங்களை இயக்கிறத விட பயங்கர பிஸியாக நடிகராக வந்து பல பரிமாணங்கள் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ இதை நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல, மொத்தத்தில் சினிமாவில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பொதுவான ஒரு விதி. அது வந்து இயக்குனராக நாங்கள் தொடர்ச்சியாக படம் பண்ணணுன்னா கண்டிப்பாக நடிகராகவும் சில படங்களில் தலை காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. ரெண்டுமே நாங்கள் பிடிச்சி தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ மீண்டும் நான் வந்து அயோத்தி அப்படிங்கிற வெற்றி படம் கொடுத்ததால் விரைவில் நான் வந்து சுப்பிரமணியபுரம் மாதிரியான ஒரு படத்தை இயக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கேன். ஸோ அது குறித்து அப்டேட்டுகளை விரைவில் வெளிவட இருக்கிறேன் அப்படின்னு சசிகுமார் சொல்லியிருக்காரு.